Hey guys, ellarukkum vanakkam. The dear siblings channel click pannadukku romba nandri. Innikku video la nama ena paakka porom na Chemist at Play Hyperpigmentation Control Serum with 3% Tranexamic acid plus 5% niacinamide serum oda review da paakka porom. So vaanga video ku la veralam. ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு கெமிஸ்ட்அட்ப்ளே வெப்சைட்ல தான் வந்துட்டு வாங்கியிருந்தேன். அண்ட் இது வந்து நைக்காலையும் அவைலபிளா இருக்கு. அண்ட் இதோட பிரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா வந்துட்டு 649 ரூபீஸ் கெமிஸ்ட்அட்ப்ளேல. நைக்கால வந்துட்டு இப்போ ஆஃபர் போயிட்டு இருக்கு 519 சம்திங். இது வந்து கண்டிப்பா ஃபிளக்சுவேட் ஆகும். ஸோ ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இப்படிதான் வந்துட்டு வந்துருச்சு. ஸோ இவங்களோட பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா கியூட்டா இருந்துச்சு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த சீரம்ஸ் வந்துட்டு கிளாஸ் பாட்டில் தான் வரும். ஸோ பேக்கேஜிங் வந்துட்டு இப்படி இருக்கிறதுனால எனக்கு வந்துட்டு ரொம்ப கன்வீனியன் இருக்கும் நம்ம டிராவல் பண்றப்போ எடுத்துட்டு போறதுக்கு. சோ பாருங்க, சீரம் வந்து இப்படிதான் இருக்கும். ப்ராடக்ட் என்ன மென்ஷன் பண்ணிக்காங்க அப்படிங்கறத நம்ம டக் டக்னு பார்த்துடலாம். அண்ட் இது பாத்தீங்கன்னா 30 ml. சில அவங்களோட வெப்சைட்ல பாத்தீங்கன்னா சில சீரம்ஸ்க்கு வந்துட்டு 10 ml வந்து வச்சிருக்காங்க சாம்பிளுக்கு. பட் வந்து இந்த ஹைப்பர்பிக்மெண்டேஷன் கண்ட்ரோல் சீரம்க்கு வந்துட்டு 30 ml தான் வந்துட்டு வச்சிருக்காங்க, 10 ml வந்துட்டு இல்ல. வை டூ ஐ நீட் செரமைஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்காங்க. அண்ட் இன்கிரீடியன்ஸ் மென்ஷன் பண்ணிக்காங்க. இதோட ஷெல்ஃப் லைஃப் என்னன்னு பாத்தீங்கன்னா 18 months ஃப்ரம் பேக்கேஜிங். அண்ட் பாத்தீங்கன்னா இந்த அவுட்டர் பேக்கேஜிங் இல்லாம ப்ராடக்ட் வந்து வாங்காதீங்க அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணிக்காங்க. அண்ட் இது வந்துட்டு குவாலிட்டி ஃப்ரீ வீகன். சோ கெமிஸ்ட்அட்ப்ளே இந்த பிராண்ட் பாத்தீங்கன்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் செரமைட் பேஸ்ட் ஸ்கின் கேர் பிராண்ட். சோ இந்த ப்ராடக்ட் வந்துட்டு பிகினர் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெப்சைட்ல மென்ஷன் பண்ணிக்காங்க. அண்ட் இட் இஸ் சூட்டபிள் ஃபார் ஆயிலி அண்ட் டெக்ஸ்டர்ட் ஸ்கின். டெக்ஸ்டர்ட் ஸ்கின் என்னன்னு பாத்தீங்கன்னா என்ன மாதிரி இங்க டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் வந்துட்டு வாயை சுத்தி அந்த கருப்பு இருக்கிறது, தென் வந்துட்டு மெலஸ்மா அதாவது மங்கு இருக்கிறது. சோ உங்களுக்கு வந்துட்டு சன் ஸ்பாட்ஸ் எல்லாம் வந்துட்டு அன்இவனா இருக்கு, ரொம்ப ஸ்கின் வந்து டல்லா இருக்கு அப்படின்னா வந்துட்டு இந்த ப்ராடக்ட் வந்து நீங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெப்சைட்ல வந்துட்டு மென்ஷன் பண்ணிக்காங்க. அண்ட் இதோட பிஹெச் லெவல் என்னன்னு பாத்தீங்கன்னா 5 to 6. ஸோ வெப்சைட்ல என்ன மென்ஷன் பண்ணிக்காங்க அப்படிங்கறதுல தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஐ டிடன்ட் டூ எனி பிஹெச் டெஸ்ட். அண்ட் இந்த சீரம் வந்துட்டு எந்த ஏஜ்க்கு மேல யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணிக்காங்க. அதாவது 21 இயர்ஸ்க்கு அப்புறம் இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்க இதை தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அண்ட் ஃபார் பெட்டர் ரிசல்ட்ஸ் நீங்க வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு தடவையாச்சும் வந்துட்டு சீரம் யூஸ் பண்ணணும், அதாவது அட்லீஸ்ட் பிஎம்ல வந்துட்டு இந்த சீரம் வந்துட்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்காங்க. அண்ட் இந்த ப்ராடக்ட் பர்டிகுலரா இந்த ப்ராடக்ட் மட்டும் ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ. அண்ட் சில ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கு இவங்களோட பிராண்ட்ல. ஸோ நம்ம வந்துட்டு பார்த்து வாங்கிக்கோங்க. உங்களுக்கு ஃப்ரேக்ரன்ஸ் பிடிக்காது அப்படின்னா வந்துட்டு பிளீஸ் செக் அவுட் தேர் இன்கிரீடியன்ஸ் அண்ட் தென் கோ ஃபார் இட். ஸோ இதோட டெக்ஸ்டர் எப்படி இருக்கு அண்ட் இதோட கலர் லுக் அண்ட் ஃபீல் எப்படி இருக்கா அப்படிங்கறத நான் இப்ப காட்டுறேன். அண்ட் சைட்ல வந்து அது என் ஃபேஸ்ல எப்படி இருக்கு அப்படிங்கறது உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். ஸோ பாத்தீங்கன்னா இது வந்துட்டு கிளாஸ் பாட்டில் வித் அ ஃபில்லர். ஸோ பார்த்தீங்கன்னா ரன்னியா தான் இருக்கு, ரொம்ப டிரான்ஸ்பரண்ட் அண்ட் ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ. அண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஃபாஸ்டா வந்து ஸ்கின்குள்ள அப்சர்வ் ஆயிக்குது. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு நான் ஸ்டிக்கினஸ் வந்துட்டு ஃபீல் பண்ணலை. நீங்கள் வைட்டமின் சி சீரம் யூஸ் பண்ணிக்கீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அது எவ்வளோ ஹெவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சீரம் வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு ஸ்கின்ல ஹெவியாக இல்லை. ஸோ ஆயிலி ஸ்கின் பீப்புளுக்கு வந்துட்டு இது ஒரு பெஸ்ட் சீரமாக தான் வந்துட்டு இருக்கும். ஸோ நீங்கள் வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த சீரம் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ணிட்டு டோனர் யூஸ் பண்ணிட்டு தென் வந்து சீரம் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து டோனர் யூஸ் பண்ணலை, டைரக்டாக வந்துட்டு சீரம் தென் வந்துட்டு மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்கிரீன். நான் மார்னிங் யூஸ் பண்ணனா வந்துட்டு சன்ஸ்கிரீன் வந்துட்டு யூஸ் பண்ணுவேன், நைட் யூஸ் பண்ணால் வந்துட்டு மாய்ஸ்சரைசரோட ஸ்டாப் பண்ணிடுவேன். ஸோ இப்போ இதோட இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். ஸோ இந்த ப்ராடக்ட்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு 17 இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் ஒரு ஒரு இன்கிரீடியன்ஸும் வந்துட்டு டக் டக்னு வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இன்கிரீடியன்ட் என்ன யூஸ் பண்ணிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா வாட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ செகண்ட் இன்கிரீடியன்ட் பார்த்தீங்கன்னா நியாசினமைட் யூஸ் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் அ கிரேட் இன்கிரீடியன்ட். ஸோ எந்த லெவல் ஆஃப் ஸ்கின் கேர்ல இருந்தீங்கனாலும் இந்த இன்கிரீடியன்ட் வந்துட்டு மேக் வண்டர்ஸ் டு ஸ்கின். ஸோ உங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு ஸ்கின் கன்சர்ன் இருந்தாலும் இது வந்து நல்லாவே ஒர்க் பண்ணும். இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஆக்னி ப்ராப்ளம் இருக்கு, இல்லை ஆக்னியால வந்து டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கு, இல்லை வந்துட்டு ஹைப்பர் பிக்மெண்டேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா வந்துட்டு இது ரொம்ப நல்லாவே வந்துட்டு ஒர்க் பண்ணும். ஸோ தேர்ட் இன்கிரீடியன்ட் என்ன யூஸ் பண்ணிக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோபனிடயோல். இட் இஸ் அன் ஹியூமெக்டன். ஹியூமெக்டன்னா வந்துட்டு ஸ்கின்ல இருக்கக்கூடிய மாய்ஸ்சரை வந்துட்டு லாக் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃபோர்த் இன்கிரீடியன்ட் என்ன யூஸ் பண்ணிக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெனக்ஸமிக் ஆசிட். ஸோ இந்த இன்கிரீடியன்ட் எப்படி ஒர்க் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்கின்ல வந்துட்டு டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கு, இல்லை வந்துட்டு ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்கு அப்படின்னா வந்துட்டு அந்த இடத்துல வந்து மெலனின் ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த மெலனின் ப்ரொடக்ஷனை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி நம்ம
skin vandu even tone pannradhukku romba helpful ah irukum and idu melasma ku vandu romba nalave vandu work pannum. So next na ingredient use panikanga appdi pathina saccharide isomerite. Idu vandu unga skin ku oru deep hydration vandu kodukum, best for dry skin because in the ingredient nala da vandu ennalave indha product use panna mudiyadhu appdi nenikiren because en skin pathina completely dry. So next in the ingredient use panikanga pathina citric acid. So in the ingredient vandu skin vandu gently exfoliate pannum by removing the dead cells. So sensitive skin ah irukinga appadina vandu indha ingredient vandu irritating ah irukum. So next na ingredient use panikanga appdi pathina sodium citrate to balance the pH of this product. So in the serum la pathina vandu two ceramides vandu use panikanga. So oru ceramide vandu cement and root la irundho innona vandu rice la irundho vandu extract panirukanga. So ceramide engradhu enna nu pathina skin la vandu appo most layer la vandu ceramides irukum. So ungalku age aga aga pathina ceramides oda level vandu குறைஞ்சிக்கிட்டே வரும். சோ அப்பதான் வந்துட்டு நம்மளுக்கு அந்த ரிங்கிள்ஸ் அப்புறம் நம்ம ஸ்கின் வந்துட்டு டல் ஆகுறது ரொம்ப டீஹைட்ரேட் ஆகுற எல்லா ப்ராப்ளம்ஸும் வந்துட்டு நமக்கு வரும். ஸோ நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணிக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோஸ்போல் லிப்பிட்ஸ். இது வந்துட்டு ஹியூமெக்டண்டாக ஒர்க் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணிக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிங்கோ லிப்பிட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்காங்க. இது வந்து ஸ்கின்னோட பேரியரை வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிக்காங்க. சோடியம் பென்சோயேட், ஃபினாக்சி எத்தனால், பொட்டாசியம் சோபேட். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஜாந்தன் கம் வந்து யூஸ் பண்ணிக்காங்க. அந்த கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாக்டிக் ஆசிட் யூஸ் பண்ணிக்காங்க. லாக்டிக் ஆசிடும் வந்துட்டு ஒரு எக்ஸ்ஃபோலியேட்டராக வந்துட்டு ஒர்க் பண்ணும். ஸோ லாஸ்ட் இன்க்ரீடியன் என்ன யூஸ் பண்ணிக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைசோடியம் இஜிடிஏ. ஸோ இந்த இன்க்ரீடியன்ட் வந்துட்டு இருக்கக்கூடிய எல்லா ஆக்டிவ்ஸும் வந்துட்டு ஸ்கின்குள்ளே அப்சர்வ் ஆகிறதுக்கு இது வந்துட்டு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த இன்க்ரீடியன்ட் வந்துட்டு ஹை அமௌண்ட்டாக யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு நமக்கு வந்து சில ப்ராப்ளம்ஸ் வரலாம். அண்ட் இன்னொரு இன்க்ரீடியன்ட் சோடியம் பென்சோயேட், அதுவும் வந்துட்டு 0.1% மேலே யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் கடைசியில் தான் யூஸ் பண்ணிக்காங்க. முக்கியமாக டைசோடியம் இடிடிஏ வந்துட்டு கடைசி இன்க்ரீடியண்டாக தான் யூஸ் பண்ணிக்காங்க. ஸோ கண்டிப்பாக பர்சன்டேஜ் வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ எல்லா இன்க்ரீடியன்ஸும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சேஃபான இன்க்ரீடியன்ஸாக தான் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்க்ரீடியன்ஸ் வைஸ் வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு தம்ஸ் அப் பிகாஸ் எந்த ஒரு ஃப்ரேக்ரன்ஸும் கிடையாது, பாராபன் இல்லை, சல்ஃபேட் இல்லை, ஆல்கஹால் ஃப்ரீ. அண்ட் இந்த வெப்சைட்ல வந்துட்டு என்ன மென்ஷன் பண்ணிக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாயை சுற்றி பிளாக்காக இருக்கு அப்படின்னா வந்துட்டு யூ கேன் ஜஸ்ட் கோ ஃபார் திஸ் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ லைக் இஸ் இன் த ரேண்டம் ஹால் வீடியோ. நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வீக் வந்துட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பிஎம்ல வந்துட்டு யூஸ் பண்ணேன். அண்ட் நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு டெய்லி யூஸ் பண்ணேன் பிஎம். அண்ட் தேர்ட் வீக் வந்துட்டு மார்னிங் அண்ட் நைட் வந்துட்டு ரெண்டு வேலையும் வந்து யூஸ் பண்ணேன். தென் ஃபோர்த் வீக் வந்துட்டு நான் நைட் மட்டும் தான் யூஸ் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்துட்டு வேற லெவல்லலாம் வந்துட்டு ஒர்க் பண்ணல. அண்ட் எனக்கு இருக்கக்கூடிய டார்க் ஸ்பாட்ஸ் எதுவும் ஃபேட் ஆகல. அண்ட் வாயை சுத்தி இருக்க அந்த ஹைப்பர் பிக்மெண்டேஷனும் வந்துட்டு குறையல. அண்ட் நோஸ்ல பாத்தீங்கன்னா நான் ஸ்பெக்ஸ் வேர் பண்றதுனால எனக்கு இங்க வந்துட்டு பிளாக்கா இருக்கும். ஸோ அதுவும் வந்துட்டு எனக்கு வந்து குறையல. அண்ட் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணதுனால எனக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் இல்லை. நான் அதை கண்டிப்பா வந்து சொல்லியே ஆகணும். இந்த ப்ராடக்ட் வந்து நான் வேணும்னா ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு ஏதாச்சும் ஒரு ஸ்கின் கேர் வீடியோல வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் இது எனக்கு ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் காட்டுச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்களோட பிராண்ட்ல இருந்து நீங்க ஏதாவது சீரம் யூஸ் பண்ணிக்கீங்க இல்லைனா வந்துட்டு ஹைப்பர் பிக்மெண்டேஷன் கண்ட்ரோல் இதே சீரம் வந்து யூஸ் பண்ணிக்கீங்க அப்படின்னா வந்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க உங்களுக்கு எப்படி ஒர்க் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட வியூவர்ஸ் எல்லாருக்கும் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது ப்ராடக்ட் ரிவ்யூ வேணும் அப்படின்னா வந்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இதே போல நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் வந்து உங்களை பாக்குறேன். ஸோ கைஸ் ஸ்டே டியூன்ட், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், டேக் கேர், பை.